அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கொளுத்தி போட்ட வெடியொன்று அமெரிக்க சாம்ராஜ்யத்தையே ஆட்டங்காண வச்சிருக்குது நண்பர்களே, நம்ப முடியல அவங்களால. ஆமாம் நண்பர்களே, அதுதான் நடந்திருக்குது. இந்தியா கொளுத்தி போட்ட வெடியுடைய சக்தி என்ன அப்படின்னு இப்பொழுது அமெரிக்கா உணர்ந்திருக்குது அப்படிங்கிற பார்க்குற நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பூகோள அரசியலையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெடியாக இந்தியா கொளுத்தி போட்ட வெடி இப்பொழுது அமைஞ்சிருக்குது. இந்த விஷயந்தான் கடந்த சில நாட்களாகவே உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் இந்தியா கொளுத்தி போட்ட வெடிதான்ப்பா காரணம் அப்படின்னு இராஜாங்க அதிகாரிகள் சொல்கிறது தான் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பெரிய சவாலாக அமைஞ்சிருக்குது. இந்த விஷயத்தை முதலாவதாக பார்க்கலாம் நண்பர்களே. இரண்டாவது விஷயமாக இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. கனடா வந்து இந்தியாவை சங்கடப்படுத்தணும், இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு விஷயம் ஒன்று செய்தது. ஆனால் அதற்கு எதிராக, அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இந்தியா செஞ்ச விஷயம் இருக்குதே, கனடா ஆடி போயிருக்குது நண்பர்களே. உண்மையை சொல்லப்போனால் கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைன்னு சொல்கிறாங்க. இந்தியா அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு கனடா கனவுல கூட நினைக்கல. இது வந்து ஜஸ்டின் ட்ரூடோவுடைய எதிர்கால அரசியல் வாழ்வுக்கே ஒரு பெரிய சவாலாக மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இந்தியா கொளுத்தி போட்ட இரண்டாவது வெடியுது. இந்த இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, கடந்த சில நாட்களாகவே ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டார் இல்லையா. முதல்ல வடகொரியா போனார், அதற்கு பிறகு வியட்நாம் போனார். இந்த ரெண்டு நாடுகளுக்கு அவர் பயணித்ததுமே அமெரிக்கா வந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். ரஷ்யாவோடு யாரும் கைகோர்க்கக்கூடாது, ரஷ்யா வந்து இந்த மாதிரி சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொள்ளுது, சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பே வந்து ரஷ்ய அதிபரை அரஸ்ட் பண்ணணும்ன்றிருக்குது, அவர் ஒரு போர் குற்றவாளின்னு இருக்குது, அதனையெல்லாம் மீறி நீங்கள் உங்கள் நாட்டுக்கெல்லாம் வரவழைக்கக்கூடாது அப்படின்லாம் அமெரிக்கா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்னு சொல்லப்படுற பல நாடுகள், தாய்லாந்து, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகள், அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுடைய வட்டாரத்தில் இருக்கிற பல நாடுகளும் இப்பொழுது இந்தியா, ரஷ்யா, சைனாவோடு கைகோர்த்து கொண்டு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அணிக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்குது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய ஐந்து நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்களே. அது வந்து இன்றைக்கு ஒரு மிக பவர்ஃபுல்லான கூட்டணியாக மாறி இருக்குது. முதல்ல நான்கு நாடுகளோடு ஆரம்பித்தது, அதுக்கு பிறகு ஆப்பிரிக்காவில் இருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவையும் சேர்த்தி கொண்டு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக அது மாறிச்சு இல்லையா. அந்த அமைப்பு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. இதில் மிக முக்கியமான நடவடிக்கைகளாக எதை பார்க்குறோம் அப்படின்னா உலக வங்கிக்கு நிகராக அல்லது போட்டியாக இந்த ஐந்து நாடுகளுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்கை துவங்கி இருக்கிறாங்க நண்பர்களே. அந்த பேங்க் மூலமாக சென்ற ஆண்டு மட்டுமே 33 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஏழை நாடுகளுக்கு உதவிகளை வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, இந்த பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த ஐந்து நாடுகளும் இணைந்து 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. தங்களுடைய அமைப்பு நாடுகள் அல்லது தங்களிடம் உதவி கேட்கிற ஏழை நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த குளோபல் சவுத் நாடுகள், அந்த நாடுகளுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்துவதற்காகவும், சாலை வசதி ஏற்படுத்துவதற்காகவும், உணவு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் மட்டுமே இந்த 100 பில்லியன் டாலரை நாம் உதவியாக, கடனுதவியாகவும் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் போலாக மாற ஆரம்பிச்சிருக்கிறத நாம் உணர முடியுது. இதற்கு முன்பு இதில் இந்தியா வந்து தலைமையேற்று நடத்திய போது தான் அதில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் வந்து ரஷ்யா இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமையேற்று நடத்துது. இந்த வருடம் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் மேலும் 4 நாடுகள் இதில் இணையறாங்க. அஃபீஷியலாக அதை பிரிக்ஸும் அப்ரூவ் பண்ணியிருக்குது. இந்த வருடம் முதல் இந்த அமைப்பில் ஈரான்,
யுஏஇ, எத்தியோப்பியா மற்றும் ஈஜிப்ட் ஆகிய நான்கு நாடுகள் உறுப்பினர்களாக சேர்றாங்க. இது போக மேலும் 12 நாடுகளை விரைவில் சேர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிக்ஸ் அமைப்பும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இந்த முறை நடக்கிற இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு அழைப்பாளர்களாக கிட்டத்தட்ட மேலும் 70 நாடுகளை ரஷ்ய அதிபர் புட்டின் அழைக்கவிருக்கிறாரு. மொத்தம் 90 மேற்பட்ட நாடுகள் இந்த முறை கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் சரிங்க சார், இதுல என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதுதான் நண்பர்களே பிரமாதம். இதுல பின்னால் இருக்கிற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சூட்சமம் தான் நண்பர்களே பிரமாதமான விஷயமே. என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும், அதாவது கோவிடுக்கு முன்பு வரைக்கும், அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்னு சொல்கிற நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. அதற்கு பிறகு கோவிட் வந்தது, அதில் வந்து இந்தியாவுடைய செல்வாக்கு பன்மடங்கு உலகங்களை பெருங்கினதை பார்த்தோம். அதற்கு பிறகு ரஷ்யா யுக்ரைன் போர் வந்தது இல்லையா, அந்த போர் வந்த உடனே அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, எந்த நாடாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு உதவி செய்தால், ரஷ்யாவோடு தொடர்பு வச்சுக்கிட்டாலே, ரஷ்யாவோடு வர்த்தக உறவு வச்சுக்கிட்டாலே அவங்க எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் கூட்டாக அறிவிச்சாங்க. இந்த அறிவிப்புக்கு பயந்து சீனா கூட ரஷ்யாவோடு எந்த விதமான வர்த்தக தொடர்புகளையும் வச்சுக்கல நாங்க அப்படின்னு சொல்லுச்சு நண்பர்களே. ஆனால் அமெரிக்காவை எதிர்த்து துணிந்து நின்ற ஒரே நாடு அப்ப யாருன்னு பார்த்தா இந்தியா தான். இந்தியா வந்து அப்படியெல்லாம் எங்களால் இருக்க முடியாது, எங்களுக்கு எல்லாரும் தான் வேணும், உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டைனா அது உங்களோட சரி, எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான வர்த்தக தடையையும், ரஷ்யாவுக்கு எதிரான எந்த விதமான வர்த்தக தடையையும் நாங்கள் ஏற்க மாட்டோம், ரஷ்யாவோடு முன்பு போல, ஏன் முன்பு இருந்ததை விட அதிகமாக கூட நாங்க வந்து அவங்களோட வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா சொன்னதோடு இல்லாமல் ரஷ்யாவுக்கு பல முறை நம்முடைய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பறந்தாங்க, புட்டின் அவர்களை சந்திச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து மேலும் பன்மடங்கு கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா இப்படி வாங்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகள் எல்லாம், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் கடுமையாக இதை எதிர்த்ததை பார்த்தோம். ஆனாலும் கூட இந்தியா என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு ரஷ்யா நன்மை. ஒரு காலகட்டத்தில் இந்தியா ஏழையாக வசதி இல்லாத நாடாக உதவி கேட்டு நின்றபோது நீங்கள்லாம் அமெரிக்காவும் இங்கிலாந்தெல்லாம் எங்கே நின்றீங்க, எங்களை அடுத்து இருக்கிற மிலிட்டரி ராஜ்யம் நடந்த, இராணுவ ராஜ்யம் நடந்த பாகிஸ்தானோடு, தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளித்த பாகிஸ்தானுக்கு தான் துணை நின்னீங்களே ஒழிய, ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவுக்கு நீங்கள் துணை நிற்கவே இல்லை. அப்போ யார் எங்களுக்கு துணை நின்னா, ரஷ்யா தான். நாங்கள் என்ன ஆனாலும் சரி ஒரு பக்கமாக நாங்கள் சாய மாட்டோம், எங்களுக்கு எல்லாரும் வேணும், நாங்கள் தனி போலாக நாங்கள் தனி ஆவர்த்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு வெடியொன்னை கொளுத்தி போட்டுச்சு நண்பர்களே. இதற்கு கடுமையான எதிர்ப்பு மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்தாலுமே கூட இந்தியா துணிவோடு ஸ்ட்ராங்காக தன்னுடைய முடிவில் நின்னது. ஒரு சில மாதங்கள் தான், அதற்கு பிறகு பார்த்தா ஒவ்வொரு நாடாக முதல்ல சீனா ரஷ்யாவின் பக்கம் சாஞ்சு அவங்களோட வர்த்தகம் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. அதற்கு பிறகு ஈரான் வந்தது, யுஏஇ வந்தது, சவுதி அரேபியா வந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடாக இப்படி நாங்கள் வந்து யாரிடமும் சேரமாட்டோம், நாங்கள் வந்து எல்லாரோடும் வர்த்தகம் வச்சுக்குவோம், எல்லோரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கொளுத்தி போட்ட வெடியவே எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு எல்லாருமே செய்ய ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவோட யுஎஸ் பாக்ட் அப்படின்னு போட்டிருக்கிற தாய்லாந்து கூட, பிலிப்பீன்ஸ் கூட இப்பொழுது இந்தியா மேற்கொண்ட நிலைப்பாட்டை தான் மேற்கொள்ளது. சமீபத்தில் பேசிய தாய்லாண்டுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, எங்களுக்கு எல்லாரும் வேணும், நாங்கள் வந்து அமெரிக்கா பக்கமோ ரஷ்யா பக்கமோ சாயறோம்னா நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது, எங்களுக்கு எல்லோரும் வேணும், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேணும் சொல்லியிருக்கிறாரு. இதே வார்த்தை தான் மலேசியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த நாடுகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய நிலைப்பாட்டை தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. அன்றைக்கு இந்தியா கொளுத்தி போட்ட வெடி ஒன்று இன்றைக்கு வரைக்கும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது, அதனுடைய எஃபெக்டை இன்றைக்கு அமெரிக்கா நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்குது. இதே நிலைமை நீடிச்சுது அப்படின்னா எதிர்வரும் காலங்களில் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர், அது சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இத்தனைக்கும் யார் காரணம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான்.
அவர் கொளுத்தி போட்ட வெடிதான் இன்றைக்கி அமெரிக்க சாம்ராஜ்யத்தையே ஆட்டங்கான வச்சுருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதோட பக்கம் நடக்க அமெரிக்காவுடைய அண்டை நாடான கனடா இருக்குது இல்லையா, கனடா வந்து என்ன பண்ணுச்சு, நேற்று முன்தினம் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்தை செய்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த ஒரு வருடத்துக்கு முன்பு காலிஸ்தான் தீவிரவாதி நிஜார் கொல்லப்பட்டான் இல்லையா, இந்திய அதிகாரிகள் தான் ரா அதிகாரிகள் தான் ஆள் வச்சு கொண்டாங்கலாம் சொன்னார் இல்லையா ஜஸ்டின் ட்ரூடோ, அந்த நிஜார் கொல்லப்பட்ட ஒரு வருட நினைவு நாள் நேற்று முன்தினம். அந்த நினைவு நாள்ல கனடாவுடைய பாராளுமன்றத்தில் அனைவருமே எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க நண்பர்களே. இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறீங்களா, முதலாவதாக அவன் ஒரு காலிஸ்தானி தீவிரவாதி, இந்தியா அவனை தீவிரவாதி அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்து அதை இன்டர்போலுக்கு கூட இந்தியா சொல்லியிருக்குது, ஒரு இன்டர்நேஷனல் தீவிரவாதி அந்த நிஜாரு. இப்படி ஒரு சர்வதேச தீவிரவாதிக்கு கனடா பாராளுமன்றத்தில் அந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பிரதமர்னு ஸ்பீக்கர்னு அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துகிறாங்க அப்படின்னா தீவிரவாதத்தை ஆதரிக்குதா கனடா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்தியா எழுப்பியிருக்குது. கேள்வி எழுப்பினதோடு இல்லை நண்பர்களே, இந்தியா அடுத்ததாக செய்த காரியம்தான் கனடா அதிபர் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அவரை வந்து அப்படி நிற்க வச்சு பொட்டனியிலேயே டொமேன்னு நாலு சாத்து சாத்துன மாதிரி அவரை பலாறு நாலு அற விட்டுருக்குது இந்தியா. எப்படி அப்படின்னா, 1980களில் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வரவிருந்த ஒரு ஏர் இந்தியா விமானத்துல காலிஸ்தான் தீவிரவாதிகள் வெடி வச்சு அதை தகர்த்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 300 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க, பெரும்பாலானவர்கள் கனடா நாட்டை சேர்ந்த கனடா நாட்டு பிரஜைகள். இப்படி ஒரு நிகழ்வை காலிஸ்தான் தீவிரவாதிகள் செய்தாங்க அப்படிங்கிறது கனடா நாட்டு நீதிமன்றத்திலையும் நிரூபணமாயிருக்குது, இந்திய நீதிமன்றத்திலையும் அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய நினைவஞ்சலி எப்ப வருதுன்னா நாளைக்கு வருது நண்பர்களே, 23rd. இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குது, அன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நாங்கள் இந்த கனிஷ்கா ஃப்ளைட்னு சொல்கிறாங்க அந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டை, அந்த விமானத்தில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் வெடி வைத்து தகர்த்த அந்த விமானத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. இது வந்து இப்பொழுது கனடாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பாம்பிளாஸ்ட் நடந்தது இல்லையா, அது நடந்த சமயத்தில் ஆட்சியில் அங்கே பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அங்கே பிரதமராக இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா இருந்தார். இவருடைய அப்பா காலத்துல தான் அந்த கனிஷ்கா பாம்பிளாஸ் நடந்தது, அதுல 300 மேற்பட்ட கனடா பிரஜைகள் உயிரிழந்தாங்க. அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்படி அந்த ஏரோப்ளைனுக்கு வெடி வைத்து தகர்த்து 300 மேற்பட்டவர்களுடைய உயிரை காவு வாங்கி அந்த காலிஸ்தான் தீவிரவாதி ஒருத்தனுக்கு இவங்க மௌனாஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா உலகுக்கு வெளிக்கொணர்ந்திருக்குது. இந்த விஷயம் இப்பொழுது கனடாவுடைய சமூக ஊடகங்களை காட்டுத்தீயா பரவுது. அந்த மக்கள்லாம் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை கழுவி கழுவி ஊத்துறாங்க. இத்தனை கனடிய பிரஜைகளை காவு வாங்கிய ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருத்தனுக்காகவா பாராளுமன்றத்தில் நீங்கள்லாம் வந்து மௌனாஞ்சலி செலுத்தினீங்க அப்படின்னு அந்த மக்கள் இப்பொழுது சமூக ஊடகங்களை பயங்கரமாக கழுவி கழுவி ஊத்துறாங்க. இதனால் ஜஸ்டின் ட்ரூடோ அடுத்த முறை ஜெயிப்பதே பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் அடுத்த சில மாதங்களில் கனடாவில் எலெக்ஷன் வரப்போகுது நண்பர்களே, அதில் ஜஸ்டின் ட்ரூடோ ஜெயிக்கிறதே இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, மிக சாதுரியமாக இந்தியா கொளுத்தி போட்ட எதிர்வெடி தான். கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோ நாம் ஏதோ மோடிக்கு வேட்டு வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்த காரியத்தை தம் பக்கத்தில் வந்து விழுகிற கிரனேடா அப்படியே தூக்கி அங்கே வீசினவங்க மேலே வீசிடுவாங்க இல்லையா, அதே போல் இந்தியா தன் பக்கம் வந்து விழுந்த ஒரு கிரனேடை அதோட சேர்த்து இன்னும் பெரிய வெடியவே தூக்கி கனடா மேலே வீசி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜஸ்டின் ட்ரூடோ இதில் நிலைகுலைந்து போயிருப்பதாக சொல்கிறாங்க நண்பர்களே. தன்னுடைய இதை காப்பாற்றிக்கிறதுக்காக நாளைக்கு அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் அவர் இந்த கனிஷ்கா விமானத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கொல்லப்பட்டவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தியே ஆக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னும், அப்படி செலுத்தினாலும் அவருக்கு சிக்கலு, அப்படி அவர் அஞ்சலி செலுத்தலை அப்படின்னா அதை விட பெரிய சிக்கலு அப்படின்னு தான் இப்பொழுது ராஜதந்திரிகள் சொல்கிறாங்க.
அவங்க இந்தியாவுடைய ராஜதந்திரத்தை பாருங்க அப்படின்னு வாயார புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.